श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी आरावद अध्यायम् 123वद श्लोकम्। கொஞ்சம் ஸ்பீக்கர் மூவ் பண்ணி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி மாயாம் து ப்ரக்ருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அஸ்யாவயவ பூதைஸ்து வ்யாப்தம் சர்வமிதம் ஜகத். கடந்த வாரம் இந்த 123வது ஸ்லோகம் வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்கோம். ஈஸ்வரனை பற்றி இருக்கிற பல வகையான தப்பான கருத்துகள், அதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்காக விவரிக்கிற இந்த டாபிக் சுவாமி வித்யாரண்யா 122 வந்து தத்துவத்தினை நிச்சயம் பண்ணி சத்தியம் என்பது தத்துவம் என்பது ஒன்று தான், அது எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஆசையோட வாதிக்கணும், என்னுடைய தீர் என்னமோ நிரூபணம் பண்ணவனே ஒரு பாவனை இல்லாமல் நியாயத்தினே கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கிட்டு விசாரணை செஞ்சால் ஒரே ஒரு சத்தியந்தான் தெரிவிக்கப்படும். அப்போ ஏன் இத்தனை விதமாக பேசுகிறாங்க மக்கள், இத்தனை விதமாக புரிஞ்சுக்கிறாங்க லோகத்தில் அப்படின்னு சொன்னால், காரணம் சாஸ்திர சப்த பிரமாணத்தின் அவங்க வச்சுக்காம அவங்களுடைய புத்தி பிரமாணம் அப்படின்னா லாஜிக் மட்டும்தான் வச்சுட்டு பேசும்போது இப்படிப்பட்ட வெற்றுமை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஏகைவ பிரதிபத்தி சாத்து 122 கடைசியில் சொல்லும்போது, அதனால் அது அந்த ஏகத்துவம் ஒரே சத்தியம் தத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு ஸ்புடமாக ரொம்ப விஷதமாக விவரமாக இப்போ இனிமேல் இன்னைக்குலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 123வது ஸ்லோகத்தில் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிட்டு ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, அதனால் அந்த ஸ்லோகத்தை முழுசாகவே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு அது பேசுகிறார். இதோடைய அர்த்தத்தினை ஒரு அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கே ரெண்டு வார்த்தைகள் இதில் முக்கியமாக சொல்லப்படுறது, ஆத்மா அனாத்மா ரெண்டுமே இருக்கே, வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம், நடுவில் இருக்கிற அந்த பிராத்திபாசிக சத்தியத்தின் விட்டுடுங்கோ, இது ரெண்டு தான் ப்ரிடாமினெண்ட்டாக தெரியறது. அப்போது ஒன்றுக்கு வந்து பேர் மாயாம், அதுக்கு பேர் பிரகிருதி. மாயாம்தி மாயாம்து பிரகிருத்திம் வித்தி. உண்மையாக இந்த பிரகிருதி வந்து மாயாதான் இந்த பிரகிருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வித்யாத். அப்போது இந்த மாயானது பிரகிருத்தினது வந்து தனக்கு தானாக வேலை செய்கிறதா, இல்லைன்னா யாரோ கையில் இருந்துட்டு யாருக்காவது கீழே வேலை பண்ணிட்டுருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, ஆமாம்,
அது கண்ட்ரோல் பண்ணுறவர் அந்த மாயா யாரோடுதுன்னு சொன்னால் மாயினம். யார் அந்த மாயினை காட்டுறானோ, மாயாஜாலம் இந்திரஜாலம் காட்டுறவனு சக்தி தான் அந்த இந்திரஜாலம் மாயாஜாலம் பண்ணுறவனு இருக்கான். அப்போ மாயினம், அந்த மாயினம்க்கு பேர் வந்து மகேஸ்வரம், மகா ஈஸ்வரன். எதுக்கு மகேஸ்வரன் சொல்லணும்னா, லோகத்தில் மாயன் நம்ம எல்லோரும் காட்டுறோம் ஒரு விதத்தில். எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஏமாத்துறது மாய காட்டுறது தானே, லோகத்தினே பிரபஞ்சத்தினே கடைசியில் நம்மளே ஏமாத்துக்குவோம். அதனால் எல்லோரும் மாயா மாந்திரிகளுக்கு தான் நம்ம எல்லோரும் இந்திரஜாலம். அதனால் அதெல்லாம் வச்சுக்காம, அப்புறம் சில பேருக்கு சித்தி இருக்கு அப்படி இருக்கு, ராட்சசனும் நிறைய மாயா எல்லாம் காட்டுவான். மயனனே ஒரு ராட்சசன் இருக்கான் புராணத்தில். அப்புறம் அந்த ராவணனுடைய புள்ள மேகநாத், அவனுக்கு ஒரு பேர் இன்னொரு பேர், அவனும் ஒரே வாழ்க்கை பலதாக காணப்படுவான், மறைஞ்சிடுவான். ராமர் லக்ஷ்மணன் மெயினாக சண்டை போட்டாங்க, அது ரொம்ப நேரம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களை எல்லாருன்னு மீறி இதெல்லாத்துக்கு மாயக்குள்ளே காணப்படுற பல பல சின்ன சின்ன குட்டி குட்டி மாயாவி மாயங்கள் மகேஸ்வரன் தான். அதனால் மகா ஈஸ்வரன் சொல்ல வேண்டியிருக்கேன், ஒரு எக்ஸெக்டிவ் உபயோகப்படுத்திட்டு. அப்புறம் இங்கே வரைக்கும் நிறுத்திட்டு அடுத்த லைன் வந்து அப்புறம் பார்க்குறோன்னு நிறுத்திட்டோம். இப்போ நமக்கு முக்கியமாக இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாயான்னா என்ன, பல வாட்டி மேலோட்டமாக அங்கங்கே அப்பப்போ சொல்லணும். தத்துவபோதல் ஆரம்பித்து மாயாக்கு டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு படிப்படியாக ஹெட்டிங் வைஸாக கொஞ்சம், ஏன்னா இங்கே சந்தர்ப்பம் வந்ததுனால அடிக்கடிக்கு இந்த மாதிரி அனலைஸ் பண்ண மாட்டோம். காரணம் அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியரே திரும்பி ஸ்ருதி சப்போர்ட் எடுப்பார். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்த ஒரு 27 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இந்த மாயாபத்தையே சொல்லிக்கிட்டே ஈஸ்வரன் கிட்ட வருவார். அப்போது நான் இப்போ கொடுக்க போகிற இந்த உபோத்காத்தம் ஒழுங்காக கொஞ்சம் ரீசவுண்ட் வருதம்மா, கொஞ்சம் குறைக்கணும் இல்லைன்னு அப்படி தெரியும். அது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். சரியா பார்க்குறோம், கவனிக்கணும். ஸ்ருதியுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் பேசுகிறார், அது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் நீ லாஜிக்கு கொண்டு வா, விவரணம் பண்ணு. ஸ்ருதி இப்படி சொல்லியிருக்க. ஸோ மாயான்னா என்ன, முதல் ஒரு அர்த்தம் வந்து மாயாவுக்கு வந்து பிரகிருதி, அது அவரே கொடுத்தாரங்க. மாயாக்கு ஒரு அர்த்தம் பிரகிருதி. பிரகிருதன்னு என்ன சார், அப்போ அந்த டெரிவேஷனை கொடுக்கணும். பிரகர்ஷனேன கிருதி யோக்ய பிரகிருதி, பல பல பலப்பதாக காணப்படுற திறமை சக்தி இருக்கிற யோக்கியதா. பிரகர்ஷனேன கிருதி யோக்யா பிரகிருதி, அது சம்ஸ்கிருதத்துடைய ஒரு டெரிவேஷன் அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம் என்ன, திரும்பி அர்த்தம் கேட்குறோம். மாற்றம் ஏற்படுறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிற பதார்த்தம்னு சொல்லுங்க. இப்போ இவ்வளோ சப்பாத்தி மாவு இல்லை, தோசை மாவு, ஓகே, அது இருந்தால் அதுக்கப்புறம் அதில் வந்து நீ ஏதாவது பண்ணு, சாஃப்டாக பண்ணலாம், கட்டியாக பண்ணலாம், கட்டி கட்டியாக பண்ணலாம், ஆயிலில் போட்டு வறுத்துட்டு கட்டி கட்டியாக சின்னதாக பண்ணு, பெருசாக பண்ணு, கலர் ஆட் பண்ணிக்கோ. ஸோ த பேசிக் சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்கணும் இல்லையோ, அந்த டவ் மாவு இருக்கு. அது மாதிரி அப்படி பல விதமாக மாற்றம் ஏற்படுறதுக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு
விஷயம், ஒரு வஸ்து, அதுக்கு பேர் பிரகிருதி. அதனால தான் பிரகர்ஷன கிருதம். சரியா, இது அவரே கொடுத்தார், மாயான்னா பிரகிருத்தின்னு தெரிஞ்சுக்கணுன்றார். ரெண்டாவது அர்த்தம் வந்து அவ்யக்தம். மாயாவுக்கு இன்னொரு பேர் அவ்யக்தம். அப்படி என்ன அர்த்தம்? பலதான் இன்னும் காணப்படலை, ஆனால் காணப்படுறதுக்கு அதில் சக்தி இருக்கு. அதனால் அது அன்மேனிஃபெஸ்டட்ன்றோம் இங்கிலீஷில், அவ்வக்தமாக இருக்கு, காணப்படாமல் இருக்கு. இல்லைன்னு இன்னொரு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்லணும்னா, த க்யூமுலேட்டிவ் ஃபார்ம் ஆர் எக்யூமுலேட்டட் க்யூமுலேட்டட் ஃபார்ம். அதுக்கப்புறம் பலதா அது காணப்படலாம். இல்லைன்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா, காரணாவஸ்தை த காசல் ஸ்டேட். காரணாவஸ்தை பல வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆனால் இந்த பல வார்த்தைகள் எல்லாம் வரும் சாஸ்திரத்தில், அதுக்கு தான் இன்றைக்கி விவரிக்கிறது. ஸோ காரணாவஸ்தான்னு சொன்னாலும் சரி, அவ்யக்தாவஸ்தான்னு சொன்னாலும் சரி, ஓகே, த க்யூமுலேட்டிவ் ஸ்டேட்ன்னு சொன்னான் இங்கிலீஷில் எப்படி சொன்னானோ, ரெண்டாவது அர்த்தம் மாயான்னா அவ்யக்தம். இந்த அவ்யக்தம் இதுதான் சாங்கிய யோக சாங்கியர்கள் வந்து பிரதானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவங்க பிரகிருதிக்கு அவ்யக்தம், அது அவங்களுக்கு ஒத்துக்கிறது. அப்போது என்ன சொல்லணும்? ஸோ அவ்யக்தமாக இருக்கிற மாயா அப்படின்னா, காரணாவஸ்தத்தில் இருக்கிற மாயா வெக்தமாயிடுச்சுன்னா காரிய பிரபஞ்சமாக இருக்கிற மாயா. காரண ரூபமாக இருக்கிற மாயா அவ்யக்தம், அது வெக்தமானதுக்கப்புறம் காரிய ரூபத்தில் இருக்கிற பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்ன, எதுக்கு சார் அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன்னா, இப்போ அதுக்கு டெரிவேஷன் இருக்கு. பிரகர்ஷனேன பஞ்சவித பிரபஞ்ச. பிரகர்ஷன் என்னென்னா இன்டென்ஸ்லி, டீப்லி, வெரைட்டிலி, வித் வெரைட்டி. ஸோ அஞ்சு மகா பஞ்சமகாபூதங்களுடைய காம்பினேஷன்னால், ஓகே, அதுக்கப்புறம் அது காணப்படுற பல வெரைட்டிக்கு பேர் வந்து பிரபஞ்சம். பிரகர்ஷனேன பஞ்சவித பிரபஞ்ச. இப்போ அவ்யக்த பிரபஞ்சத்துக்கே இன்னொரு பேர் மாயா, அதர்வைஸ் காரணம். காரணம் வியக்தமான மாயாவுக்கு பேர் தான் பிரபஞ்சம். அப்படின்னா காரியம், காரணம், காரியம், காரிய காரணம் மித்யா, அதெல்லாம் இங்கே இப்போ கொண்டு வரக்கூடாது. சரியா, ஏன்னா வியாபாரிக சத்தியத்தில் பிரபஞ்சம் இருக்கு, மாயா இருக்கு, இருக்கிறதுனால தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ என்ன சொல்லணும்? இந்த ரெண்டாவது அர்த்தத்துக்கு அவ்யக்தம்னா காரிய காரண மத்தியே, இதுதான் மெயின் கன்க்ளூஷன் இப்போ பேசின இந்த ரெண்டாவது அர்த்தம். காரிய காரண மத்தியே அவஸ்தாபேதம் ஏவ ந வஸ்துத. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் அந்த மூணு எக்ஸ்பிளனேஷன். என்ன திரும்பி சொல்கிறேன், இந்த காரியம் காரணம் காரியம்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த காரிய காரணத்துக்கு நடுவில் என்ன ஆக்சுவலி ஆயிடுத்து, அவஸ்தா பேதம் தான் தவிர வஸ்தூல பேதம் இல்லை. திரும்பி அந்த மாவு எக்ஸாம்பிளுக்கு போகணும். அது நீ இந்த ஷேப்பில் போட்டால் அது இப்படி வருது, அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் குண்டாக இருக்குமா, சைடில் இதாக இருக்குமா, அதுக்கு ஒன்று ஷேப் வச்சுருக்கான், என்ன ஷேப்புன்னு, அதே வஸ்து தானே, வஸ்து அதே தான். ஸோ வஸ்துத
பேதா. அப்போ அவஸ்தா பேதம், அது லிக்விட் ஸ்டேட். இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குற அதை எப்போ புரியும், இன்னொரு உதாரணம். ஜலம் வந்து ஆவிரியாக மாறிச்சு, ஓகே, வேப்பர். அப்போ வந்து தேர் இஸ் நோ கண்டென்ட் டிஃபரன்ஸ், பட் தேர் இஸ் ஓன்லி எ ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ். தேர் இஸ் நோ கண்டென்ட் டிஃபரன்ஸ், ஓன்லி ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ். அந்த வேப்பர் ரூபத்தில் இருக்கிறதையும் ஜலந்தான், இங்கே சாலிடாக இங்கே லிக்விடாக காணப்படுறது கண்ணுக்கு, அதையும் ஜலந்தான். அப்போ அதானே சொல்லணும், அவஸ்தில் வித்தியாசம் இருக்க தவிர, ஓகே, சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் வேப்பர் கேஸ் ஸ்டேட். புரிஞ்சதை இப்போ அவ்யக்தம். எதுக்கு இது என்ன மாயா லெவலில் சொல்லும்போது அது அவ்யக்தம், அது அப்புறம்தான் அது வந்து பிரகிருதியாக வர்றது, அப்போ தான் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. இல்லைன்னா இந்த ரெண்டாவது டெஃபினேஷன் அவ்யக்தம் முதல்ல வச்சுக்கிட்டால் பெட்டர். ஓகே, வச்சுட்டு அப்புறம் அவர் சொன்ன பிரகிருதி, அப்புறம் தான் தென் அவர் இட்ஸ் ரெடி டு மேனிஃபெஸ்ட். சரி, மூணாவது அர்த்தம், மாயா இஸ் ஈக்குவல் டு அவித்யா. அவித்யா எங்கே வித்யா இல்லையோ, எங்கே ஜானம் இல்லையோ, எங்கே சரியான அறிவு இல்லையோ, தெரியறது தெரிய வேண்டியது தெரியற மாதிரி தெரியாமல் வேறே மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்கே என்னாச்சு, சம் குழப்பம். அதனால் எதுக்கு அவித்யான்ற, வித்யா விரோதித்வாத் அவித்யா இது உச்சதே, வித்யக்கு அது ஆப்போசிட்டாக இருக்காது, விரோதமாக இருக்கு. இது கிளிப்பு இந்த கலரில் இப்படி தெரிவிக்க வேண்டியது, இது இப்படி தெரிவிக்காமல் வேறு எதோ மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் எதோ சொல்லுவாங்க இல்லையா, சம்திங் அங்கே வந்து. ஸோ வித்யா அவிரோதித்வாத் அவித்யா இது உச்சதே, அப்படின்னா ஆப்போசிட் போத்தார், வித்யக்கு ஆப்போசிட் அவித்யா, அவித்யக்கு ஆப்போசிட் வித்யா. இப்போது இங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், இந்த அவித்யா அனே விஷயத்தினை மூணு பதங்களை மூணு ஆங்கிள்ஸில் பார்க்கணும். மூணு மூணாவது பாயிண்ட்டுக்குள்ளே திரும்பி மூணு பார்க்க போகிறோம், ஏபிசிடி போட்டுக்கணும். இந்த அளவுக்கு அனாலிசிஸ் இது முன்னாடி கூட ஒரே இடத்துல பண்ணல, தெரியல சந்தர்ப்பம் வரும்போது தான் அது வரும். அவித்யா அதுக்கீழ இப்போ அவித்யாக்கு டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம் திரும்பி. அதில் ஒன்று வந்து அத்தியாசா, ஏன்னா இந்த பதங்கள் எல்லாம் ரேண்டம்லி அங்கங்கே சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்திகிட்டே இருக்கு. அத்தியாசா, அத்தியாசன்னா ஜென்ரலில் இங்கிலீஷில் சூப்பர் இம்போசிஷன் ஆயிடுச்சா. இப்போ அத்தியாச கீழே திரும்பி மூணு விஷயங்கள் பேச போகிறோம், எதில் என்ன அங்கங்கே மறந்து போயிடும். எல்லாம் தெரிஞ்ச பதங்களாக இருந்தால் கூட அந்த ஒரு இதில் என்ன மேப்பு. ஸோ அத்தியாசக்கீழ திரும்பி த்ரீ ஃபேக்டர்ஸ், அத்தியாசன் என்ன சார். ஸோ முதல் அவித்யா என்னன்னு சொன்னால் அதில் அவித்யான்னா அத்தியாச சார், அத்தியாசம் என்ன சார். அப்போ மூணு சொல்ல வேண்டியது, ஓகே, அத்தியாசன் இது வந்து சும்மா நார்மலாக சொல்கிறேன் முதல்ல, நாட் டெக்னிக்கல் மீனிங். அத்தியாசம் வந்து மனசில் இருக்கிற ஒரு குழப்பம், ப்ராப்ளம் இன் த மைண்டு, அதுக்கு பேர் அத்தியாசா. என்ன ப்ராப்ளம் சார், என்ன குழப்பம். திரும்பி அங்கே மூணு பாயிண்ட் சொல்லணும், இப்படி எவ்வளோ தூரம் போவீங்க. ஸோ அத்தியாசன்னா மனசில் ஏற்படுற குழப்பம், குழப்பம்னா ப்ராப்ளம் இங்கிலீஷில். அந்த என்ன ப்ராப்ளம், ப்ராப்ளம்னா என்ன ப்ராப்ளம், எனக்கு ஒரே ப்ராப்ளம் சார், என்ன ப்ராப்ளம்.
நம்பர் ஒன், அக்ரஹண ரூபத்தில் இருக்கிற ப்ராப்ளம். அக்ரஹணம் அக்ரண ரூபத்தில் இருக்கிற, இல்லை பேர் அக்ரணம் பேரில் இருக்கிற, அக்ரண ரூபத்தில் இருக்கிற அத்தியாசக. அத்தியாசம் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறோம். அத்தியாசத்தில் மூணு விதமான ப்ராப்ளம்ஸ் ஏன்னா பாயிண்ட்ஸ். அதில் அக்ரஹணம், நான் காம்ப்ரஹெண்டிங். அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி கயிறுனு கயிறாக பார்க்காம பாம்பாக பார்க்குறது, கயிறுனு கயிறாக பார்க்காம பாம்பை பார்க்குறது. ஸோ முதல்ல என்ன சொன்னோம், அக்ரஹணம். டெக்னிக்கல் வேர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், சான்ஸ்கிரிட். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன ஆகும்னா, சம்சய அத்தியாச, சம்சய ரூபேண அத்தியாச. அக்ரஹண ரூபேண அத்தியாச, சம்சய ரூபேண அத்தியாச. திஸ் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் ஆஃப் தி அவித்யக்கு அத்தியாச. அத்தியாசலோ அக்ரஹணம் சரியாக தெரியல, கிரகிக்க முடியல. கிரகிக்கனால, கிரகிக்காதனால நம்ம அதை எடுத்து கொடுங்கோ, இங்கே வைக்கணும். கயிறு அது வேணும், எப்பவுமே இங்கே இருக்கு. ஸோ அக்ரஹணம் சம்சயம், இது எங்கே மேலே என்ன சொன்னோம், மனசில் ஏற்படுற ப்ராப்ளம் தான் அத்தியாசம்னு சொன்னோம். அப்போது அங்கே மனசு தான் கிரகிக்க முடியல, காரணம் ஏதாவது இருக்கட்டும். ஸோ அக்ரஹணத்தினால கயிறுன்னு கயிறாக பார்க்காம இப்போ மனசு வந்து அதில் ஒரு சம்சயம் வந்துச்சு, அது பாம்போ, பாம்பு தான், பாம்பு மாதிரி இருக்க. ஓகே, இது எங்கே மனசில் தைரியம், சம்சய, சம்சய ரூபேன அத்தியாச. இது இன்னும் பாம்பாக தெரியல, அது பாம்பா இல்லைன்னா பூ மாலை, பூ மாலை இப்படி கட்டி இருக்கிறதெல்லாம் ஊட்டி போச்சு, இல்லை ஜலம் கூட இப்படி இப்படி பாயும்போது அதையும் இப்போ இத்தனை சம்சயம் இருக்கே, அது ஜலமா இல்லைன்னா பூமியில் ஏற்பட்ட ஒரு கிராக்கா, உடைஞ்சிருக்கா, இல்லை பூ மாலையா, இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த மாதிரி விபரிய ரூபேண அத்தியாசகா, மூணாவது விபரிய. சரி, கொஞ்சம் நேரம் அப்படி குழப்பினதுக்கப்புறம் மனசு என்ன வந்து, இல்லைவா நீ சரியாக பார்க்கல, பாம்புடா நீ தள்ளிவா, தூரம் வா, பாம்புன்னு முடிவு பண்ணிட்டான். விபரியம்னா வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டான் விபரியம். ஸோ ப்ராப்ளம் எங்கே தொடங்கிச்சு, முதல்ல சரியாக பார்க்காதனால, சரியாக பார்க்காதனால சந்தேகம் வந்துச்சு, சந்தேகம் வந்துச்சு. சும்மா இப்போ நீங்கள் வீட்டில் எல்லோரும் கிளம்பி கிளாஸுக்கு வந்துட்டீங்க இல்லையா, சில பேர் வீட்டில் யாராவது இருந்திருப்பாங்க, சில பேர் பூட்டி வந்திருப்பீங்க. அப்படி வரும்போதோ இப்போது முதல்ல வந்து மனசில் தாபால் வந்து சில வாட்டி ரெண்டு இருக்கும் அங்கே, இது இப்படி பண்ணாமல் இதுக்கே கையில் எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கே போட்டுடுவோம் நிறையா. ஸோ இந்த மாதிரி முதல்ல சரியாக பார்க்கல, அதே இதன் அக்ரஹணம், இது ரெண்டு இருக்கு எதுன்னு பார்க்கல, சரியாக பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் வந்தாச்சு, படி ஏறிங்கிட்டு வரும்போது காரை ஏறும்போது எங்கள் வந்து சந்தேகம் வந்துச்சு, போட்டானா இல்லையா, அதுக்கு போட்டானா இதுக்கு போட்டானா, அசல் போட்டானா இல்லையா. கடைசியில் ஞாபகம் வந்து உறுதியாக போடலை. ஓகே, போட்டி கூட இருக்கலாம், அதனால எல்லா வாட்டி கயிறு வந்து கயிறாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையும் சொன்னவில்லை டேஞ்சரு. மாஸ்டர் சொன்னார் அங்கே எல்லாம் எப்பவுமே கயிறு தான் அப்படி பாம்பாக தெரியும், கயிறு தான் பாம்பாக தெரியும் சொல்லிட்டு நிஜமாக பாம்புன்னு போய் பிடிச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு அப்படி கூட ஆகலாம். ஸோ மொத்தத்தில் என்னாச்சு, இப்போ விபரியமான ஒரு டிஃப்ரெண்ட் கன்க்ளூஷன் வந்துச்சு. ஸோ அந்த விபரியத்தில் தான் கயிறுன்னு பார்த்து பாம்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மனசில்
இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக டக் 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 நடக்கும், இது பெரிய டைம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மூணும் சேர்ந்து, இப்போ சொன்ன மூணும் என்னது, அக்ரஹண ரூபாயண அத்தியாச, அக்ரஹணம், சம்சயம் அண்ட் விபரியம், இது மூணுமே அதான் வித்தவுட் மச் கேப்பில் அப்படி இப்படி நடக்கும். உடனே செட்டில் கூட ஆகலாம், உடனே சிலது செட்டில் ஆகாது. ஆனால் அந்த செட் அது ஆகிறதுக்குள்ளே மனசில் நிறைய என்னது மனசுலேயே சேஞ்சஸ் ஏற்பட்டது பாவத்தில். அதுக்கப்புறம் அது ஃபிசிக்கலாக சரீரத்துக்கு வரும்போது சரீரத்துடைய கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் ஏற்பட்டது. கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் ஏற்பட்டதுனால ஹார்மோன்ஸில் சேஞ்ச் ஏற்பட்டது. ஹார்மோன்ஸ்னால எல்லாம் எங்கெங்கே முக்கியமான அவயங்கள் இருக்கோ அதெல்லாம் டபடப நடிச்சுக்க ஆரம்பித்தது. ஸ்வெட்டிங் வந்துச்சு, மூச்சு வாங்குறேன், பயம் வந்துச்சு, ஓடிட்டேன், எல்லாம் ஆயிடுச்சு. சில பேருக்கு மயக்கமே வந்து விழுந்துட்டாங்க, சத்தியமோ இல்லையோ ஆயிடுச்சு எல்லாம். இது மூணுத்து நல்லாத்திருக்க சேர்ந்து என்ன, இது என்ன, அந்த அவித்யோடைய காரியம், காரியாவித்யா. ஏன்னா இங்கே எஃபெக்ட் வந்துச்சு இல்லை, ஒரு எஃபெக்ட் ஆகிடுதுங்க, அதனால் இது பேர் காரியாவித்யா. இல்லைன்னா தூலாவித்யா, நாட் ஸ்தூல. இந்த வார்த்தை ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னேன், தூலா துலனம் அனே வார்த்தையில் அனே விவகார வித்யா எல்லாமே கம்பேரிசன் தானே. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, அது பாம்பா கயிறா இதா அதா. ஓகே, ஒருத்தர் ஒருத்தர் கண்ணு பவருக்கு தகுந்த மாதிரி தூரமாக இருக்கிறதெல்லாம் வேறு வேறு மாதிரி தெரியும். அந்த லெட்டர்ஸு அது எல்லாமே கூட அது என்ன சரியாக படி இல்லை, அது இப்படி தெரியுது. ஸோ மொத்தத்தில் காரிய ரூபத்தில் எஃபெக்ட் வந்துச்சு, காரியா வித்யா. இல்லைன்னா அந்த டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குமா, இந்த விவகார அவித்தியில் ஏற்படுற ஜானம், அவித்தியில் ஒரு ஜானம் ஏற்படுறது, அவித்தியான்னு அது சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னு ஏதோ ஏற்படுறதுங்க, அது விபரீதம் ஏற்படுறதே, அது ஏற்பட்டுச்சு இல்லை. அதனால அவித்தியானதுக்கு ஒரு வித்யா தான், ஒரு ஜானந்தான், ஒரு அறிவு தான். அதனால் அதுக்கு வந்து தூலா வித்யா இல்லைன்னா காரியா வித்யா. சரியா, இப்போ நவ் வி ஆர் கோயிங் பேக் டு த செகண்ட் ஹெட்டிங் ஆஃப் தி என்னது, அவித்யா. அவித்யக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும், அத்தியாசன்னு ஒன்று சொல்லிட்டோம், அது கீழே மூணு விஷயம் பேசிட்டோம். இப்போ அவித்யக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும். சரியா, அவித்யக்கு அத்தியாசன்னு சொல்லிட்டோம், கன்ஃபியூஷன் இல்லையே. இப்போ இன்னொரு அர்த்தம், அவித்யா இஸ் ஈக்வல் டு காரண சரீரம். ஏன்னா இப்போ இங்கே காரணம் வந்துச்சு இல்லையா, சம் அது காரியம் ஏற்பட்டுச்சு இல்லை. அப்போது ஒரு காரியம் ஏற்படுறதுக்கு அது காரணமாக இருக்கிறதுனால அவித்யா இஸ் ஈக்வல் டு காரண சரீரம். இந்த காரண சரீரம் நிறைய பேருக்கு ரொம்ப நாள் பஞ்சகோஷ விவேகம் அது எதில் அவ சரீரத்திரையும் படித்தா கூட காரண பிரபஞ்சம் பண்ண புரியலையானு சாஸ்திரம் ரொம்ப நாள் வேதாந்தம் படித்ததுக்கும். ஸோ காரண சரீரம் இல்லைன்னு என்ன சொல்லணும் தெரியுமா, காரிய பிரபஞ்சம், காரிய பிரபஞ்சம் கோ பேக். காரண பிரபஞ்சம்னு சொல்லக்கூடாது, காரண பிரபஞ்சம்னு சொல்லலாம். இந்த இண்டிவிஜுவலாக சொல்லும் போது சரீரம்ன்றோம், மொத்தமாக சொல்லும் போது பிரபஞ்சம்ன்றோம், அவித்யா. ஸோ அவித்யாவுக்கு ஒரு இன்னொரு பேர், அங்கே அத்தியாசம்னு சொல்லிட்டோம், இங்கே காரண சரீரம்ன்றோம், அது காரண பிரபஞ்சம்ன்றோம். இப்போது காரண சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதையும் பார்க்கணும். அப்படின்னா அவித்யா இஸ் ஈக்வல் டு காரண சரீரம். எது காரணமாக இருக்கிறதோ ஒன்று ப்ராடக்ட் ஒரு எஃபெக்ட் வர்றதுக்கு அது காரண சரீரம். இப்போ இங்கே என்ன எஃபெக்ட் இருக்குன்னு அசில் ஆக்சுவலாக டோட்டல் விஷயமாக பேசுகிறோம், இந்த பாம்பு கயிறு இல்லை. மனஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி காரியம் ஆஃப் தி அவித்யா, மனசே. இந்த டெஃபினேஷன் கிளியர் இருக்கணும்,
நான் முதல் அவித்திய விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு காரண சரீரம் வேணும். காரணம் எதுக்கு காரணம் சார்? காரணம்னா ஏதோ காரியம் நடக்கணும். த பர்த் ஆஃப் த மைண்ட், எதுக்கும் அது காரணமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் எது காரணமாக இருந்து மனசனே ஜாகிரதாவஸ்தனே சொப்னாவஸ்தனே ரெண்டுத்தனையும் ஏற்படுத்துறதோ அதனால் அதுக்கு பேர் காரண சரீரம், விச் இஸ் காஸ் ஃபார் போத் தி வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டு தானே மைண்ட் இருக்கு, அண்ட் ஹாஃப் ஆஃப் த மைண்ட் இஸ் தேர் டிஃபரெண்ட்லி இன் த ட்ரீம் ஆல்சோ. அதனால தான் தேர்ட் சொல்லும்போது காரண சரீரம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதில் தான் இன்னொரு பார்ட்டாக சொல்லும் போது பஞ்சகோஷங்களை ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே அங்கே அது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும்போது பிளிஸ்ஃபுல்லாக இருக்க தூக்கம் வேறே வந்துச்சு. பட் வென் இது ஆனந்தத்தில் வந்து திரும்பி வரும்போதோ அது எங்கே முடிச்சுக்கிறது, முடிச்சுட்டு திரும்பி ட்ரீமுக்குள்ளே வந்து திரும்பி நினைவுன்னு காட்டுறது. சொன்னமில்ல, ஆல்வேஸ் நினைவுலேருந்து நேராக தூக்கத்துக்கு போக மாட்டோம், கனவுலேருந்து தான் என்ட்ரி. செக்யூரிட்டி டிடெக்டர் மாதிரி அது கொஞ்சமாக பெருசாக சின்னதாக ஞாபகங்கள்ல இரு. அதே மாதிரி டீப் ஸ்லீப்லேருந்து திரும்பி ஸ்வப்னத்துலேருந்து தான் நினைவுக்கு வரணும். திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு அது காரணமாக இருக்கு. சரி, இது ரெண்டு காணாமல் போகும்போது அந்த காரணத்துக்குள்ளே தான் இந்த காரியம் போயிடுது. மைண்ட் எங்கே தான் போக போகிறது? அப்புறம் போய் அதில் தான் அடங்கிச்சு. எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் அடங்கிச்சு. அப்போது த மாயா ஆர் அவித்யா இஸ் ஆர் காரண சரீரம் ஃபார் தி காரியம் ஆஃப் தி மைண்ட். ஸோ த மைண்ட் பார்ன் ஆஃப் தி அவித்யான்னு புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட் தத்துவபோத திரும்பி இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். நல்ல வேலை, யார் வரலையோ நல்ல வேலை. தத்துவபோதத்தில் அது ஒரு ஞாபகப்படுத்துகிறார். அங்கே வந்து இந்த மாயாக்கு அவித்யா எல்லாத்தையும் சேர்த்து, இப்போ எல்லாம் ஒன்று தானே, மாயா பிரகிருதி அவித்யா, அவித்யாவில் இதெல்லாம் பேசிகிட்ருக்குறோம். சரியா, அங்கே இவ்வளோ சின்ன பேராகிராஃபு, திரும்பி விவரமாக படிப்போம். இங்கே சும்மா அநீர் வாச்ச சொல்ல முடியாதது அநாது. எப்போ தொடங்கிச்சு? டேட் ஆஃப் பர்த். நீ எப்போ கேள்வி கேட்குற அப்போ வந்து தொடங்கிடுச்சு. நீ கேள்வி கேட்குற பார்த்தியா, அப்போ தான் தொடங்கிடுச்சு. எப்போ கேள்வி கேட்க மாட்டேன்? நீ காரணத்துக்குள்ளே போனால் கேள்வி கேட்க மாட்டேன். தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். சரி, மொத்தத்தில் அதனால தான் அனாதி. டைம் தெரியாது, சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. அது இன்னைக்கு இப்படி தொடர்ந்துச்சு இந்த டைம் சொல்ல முடியாது. ஸோ அனர்வாச்ச அனாதி அவித்யாரூபம், அது அன்காம்ப்ரஹெண்ட் அவித்யாரூபமாக இருக்கு. இருந்துட்டு நான் சொல்கிற இப்போது டெஃபினேஷனு மாயாக்கு இல்லை, சாரி, காரண சரீரத்துக்கு. காரண சரீரம் என்னானது அங்கே வரைக்கும் வந்துட்டும் இல்லை. யூ ட்ரேஸ் பேக், யூ வில் கோ டு மாயா ஒன்லி. காரண சரீரம் கிம் அது கேள்வி வருமா? ஒரு ஒரு சரீரத்தின் கேட்கும்போது காரண சரீரம் அநீர்வாச்சியம் அது என்னன்னு சொல்ல முடியாது. அனாதி, அது என்ன? அவித்யாரூபமாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனி திங். இந்த காரண சரீரத்தில் இருக்கும்போது, தூக்கத்தில் இருக்கும்போது ஐ டோன்ட் நோ எனி திங். ஆனால் ஷரீரத்வயசிய காரண மாத்திரம் சொன்னால் இல்லை இப்போவே. ஆனால் அடுத்த ரெண்டு சரீரங்களுக்கு அது காரணமாக இருக்கிறதுனால காரண மாத்திரம். அப்புறம் அங்கே சத்வரூப அஜானம், ஓகே, அங்கே ரஜோகுணம் இல்லை, தூக்கத்தில் ஆக்டிவிட்டி இல்லையே, ஓகே. அது தமோகுணம்னு சொல்லலாமான்னால் அஜ்ஞானம்ன்ற தமோகுணம் இருக்குது, ஆனால் சத்வகுணம் இருக்குது, ஆனந்தம் இருக்குல்ல, ஆனந்தம் இருக்குது. ஆனால் அந்த ஆனந்தம் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால சத்வரூப அஜ்ஞானம், அந்த வார்த்தை ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா. சத்வகுணம் தமோகுணம், அஜ்ஞானமும் தமோகுணம் தானே. But I cannot say that that is agnanam nu solla mudiyadu and agnanam nu solraaru because except aanandam I don't know anything there, I can't talk also. Adanalu modalla anirvatya anadi apram nirvikalpagam roopam
நிர்விகல்பக ரூபம். அங்கே ஏதாவது விகல்பம் இருக்கா? தூக்கத்தில் எந்த விகல்பம் இல்லை. There is no any modification there. So, நிர்விகல்பக ரூபம் எது அஸ்தி, எது இருக்கின்றனதோ தத் காரண சரீரம் இது உச்சதே. இது தத்துவபோதில் டெஃபினேஷன். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதில் இருக்கு. அதோ சிம்பிள் வேர்டு வேர்டை ப்ரோஸ் ஆர்டரில் சொல்கிறார். சரி, இப்போது இந்த மாயனே இத்தனை சொல்லிட்டோமா, இவ்வளோ இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சால் தவிர அந்த ஈஸ்வரன் நமக்கு புரியாது. இனிமேல் தான் ஈஸ்வரன் பற்றி டிஸ்கஷன் வரும். அப்புறம் ஸோ இந்த மாயா தான் இந்த பிரபஞ்சம் மொத்தம் யூனிவர்ஸ் எல்லாம் காணப்படுறதுக்கு காரணம். மாயாவுடைய காரியம் மைண்ட் அண்ணா. அப்போ மைண்டு தான் காரணம் இதெல்லாம் தெரியறதுக்கு. அதனால தான் மைண்ட் அடங்கும் போதும், அது எங்கேருந்து வந்துச்சு அங்கே போய் மைண்ட் அடங்கும் போது பிரபஞ்சம் இல்லையே, பிரபஞ்சம் இல்லை. ஸோ தத்துவபோதத்தில் திரும்பி பார்த்தா இப்போ ஈஸ்வரனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்ருக்கேன். வித்யாரண்ய சுவாமி கொடுப்பார் இன்னும் போக போக. இவ்வளோ தூரம் வந்ததுனால இப்போது ஏன்னா ரெண்டு வார்த்தை தான் முக்கியம் இந்த ஸ்லோகத்தில், மாயா ஈஸ்வர. ஈஸ்வரன் கையில் தான் இந்த மாயா இருக்குன்றேன். யார் இந்த ஈஸ்வரன்னா, தத்துவபோதப்படி பார்த்தா சின்ன டெஃபினேஷனு, மாயோபாதிஹி சன் ஈஸ்வர இது உச்சதே. ஓகே, மாயனு உபாதியாக வச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கிட்டு, இது நான் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுக்கிட்டா இது வந்து நான் சொன்ன மாதிரி வேலை செய்யணும். அட்லீஸ்ட் அது வேலை பண்ணலன்னா கூட எதிரில் குழப்பம் வந்தால் கூட அது யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, இது இது வேலை செய்கிறதா, ஏதாவது கட்டி போச்சா உடஞ்சி போச்சா, அதனால் எல்லாம் எனக்கு தெரியும். கையில் எடுத்துக்கிறேன், பார்க்குறேன், திரும்பி அங்கே வைக்கிறேன் இல்லையா, ஆனால் அதெல்லாம் நான் பண்ணுறேன். அப்போ என்ன கண்ட்ரோல் இருக்கிறது தானே, அது இது ரிப்பேர் கூட பண்ணுவேன் இல்லையா, இல்லை இன்னொன்று கூட உருவாக்குவேன், இன்னொன்று உருவாக்குவேன். எப்படி பைசா வச்சுட்டு கடை பண்ண இன்னொன்று உருவாக்குவேன். அப்படியே உருவாக்குறதுன்னா பணம் வச்சு வாங்க, நீ பண்ணு ஏதாவது பண்ணு. என்ன கையில் இருந்தால் இருக்காது, காலையில் பண்ண இட்லி என்ன கையில் இருக்காது, நைட்டுக்கு நான் உப்மாவை பண்ணலாம், கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் மாற்றிட்டு பண்ணலாம், என்ன கையில் இருக்கேன். என்ன ஐ ஆம் இன்டெலிஜென்ட் ஃபேக்டர் தேர். ஸோ ஈஸ்வரன் என்னன்றன்னா சிம்பிள் டெஃபினே, மாயன் உபாதியை வச்சுக்கிட்டு. ஆனால் இன்னொரு டெஃபினேஷன் என்ன கொடுக்கணும்னா, ஹூ இஸ் ஈஸ்வரா, ஈஸ்வரர். மாயா பிரதிபிம்பித்த சைத்தன்யம், மாயா இது வந்து தத்துவபோதத்தில் கொடுக்கல, இது அப்புறம் படித்ததுக்கப்புறம். மாயா மாயல பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ட் ஆன அந்த சைத்தன்யத்துக்கு பேர் ஈஸ்வரா. சிம்பிள் டெஃபினேஷன், ஈஸ்வரார் மாயா பிரதிபிம்பித்த சைத்தன்யம். ஜலத்தில் பிரதிபிம்பமான என்னுடைய முகம், கண்ணாடியிலோ பிரதிபலித்த என்னுடைய முகம், மார்பிள் ஸ்டோனில் பார்த்தானே என் முகம் பிரதிபலிச்சிடும் இல்லையா. ஆனால் ஈஸ்வரனை யாருக்கு சொல்கிறோம்னா, மாயையில் ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு பிரதிபிம்பம் பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் தான் ஈஸ்வரன். ஆல்சோ இஸ் ரிஃப்ளெக்ஷன், மொத்தம் டோட்டலாக பார்க்கும்போது. அதனால் மாயா பிரதிபிம்பித்த சைத்தன்யம் ஈஸ்வர இது உச்சது. இப்போ இங்கே ஒரு நியூ பாயிண்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணணும் நம்ம. புரிஞ்சதை இப்போது மாயா பற்றி நிறைய பேசிட்டோம், ஈஸ்வரன் பற்றி கொஞ்சம் பேசிட்டோம், இன்னும் பேசுவோம் அப்புறம். என்னன்னா இப்போ ஜகத்துக்கு காரணம் அந்த பிம்பம், பிரதிபிம்பம் பற்றி இப்போ சொன்னதுனால உடனே என்ன இருக்கணும், பிம்பம் இருக்கணும்னு ஞாபகம் இருக்கணும். அந்த பிம்பம் பற்றி இப்போ பேசலைன்னா கூட நமக்கு தெரியும் சைத்தன்யம் பிரம்மந்தான் பிம்பம். அப்படி என்ன, ஓகே சார், பிரம்மம் தான் ஜகத்து சிருஷ்டிக்கு காரணம் மொத்தம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா. அப்போது மாயா கூட காரணமாக ஜகத்துக்கு சிருஷ்டிக்கு, ஏன்னா ரெண்டு பேர் இருக்காங்களே, பிரம்மன்
கையில் இருக்கிற மாயானால தான் மாயில பிரதிபலிச்ச பிரதிபிம்பம் தான் ஈஸ்வரன் அண்ணம். இஸ் நத்திங் பட் தி டோட்டல் ஒரு ஓகே மேனிஃபெஸ்டேஷன். இப்போ மாயாவும் சிருஷ்டிக்கு காரணம், பிரம்மமும் காரணம், ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை. இப்போ ஸோ பிரம்மம் இல்லாமல் மாயா தனியாக பண்ணுமா? பண்ண முடியாது. அப்புறம் மாயா இல்லாமல் பிரம்மன் மட்டும் அவரும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பிரம்மன் கேன் மேனிஃபெஸ்ட் ஆஸ் த வேர்ல்டு ஓன்லி வித் தி மாயா. அப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஜெகத்து சிருஷ்டிக்கு காரணம் மாயா கூட, மாயா கூட. அப்புறம் பிரம்மன் ஆல்சோ. எப்படி இப்போ ரெண்டு பேர் காரணம்னா அப்புறம் ஏதோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையோ? ரெண்டு பேர் சேம் ஸ்டேட்டஸ் ஆகிருக்கான்னு இல்லை, இது ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆயிருக்கா. ஆனால் பிரம்மனும் டிபெண்ட் ஆயிருக்கா ஒரு விதத்தில், அவருக்கு மாயா இல்லாமல் அவர் சிருஷ்டி அவர் பலது ஆக முடியாது. அவர் அப்படி இருந்தால் கூட பலது ஆக முடியாது. ஒரு பாயிண்ட் இப்போ வரும், இது புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். என்ன ரெண்டு பேர் எப்படி காரணம் பிரபஞ்சம் சிருஷ்டிக்கான்னு சொன்னால், பிரம்மன் என்ன பண்ணுவார், மாயா என்ன பண்ணும், இது புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். பிரம்மன் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சத்துன்னு கொடுக்குறாரு அவர். அவர் கொடுக்குறாருன்னு அவரே சத்து தான், பிரம்மம் இஸ் கோல்டு சத்து. எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல், பிரம்மன் இருப்புதல் கொடுத்தா சரியா, மாயா நாம ரூபங்களுக்கு கொடுக்கும். மாயா என்ன பண்ணும், நாம ரூபங்களுக்கு கொடுக்கும். இப்போ நாம ரூபம் கொடுக்கலன்னா சத்து இருக்காதோ? இருக்கும். அதுதானே வேதாந்தம், நம்ம அப்படி தானே போக போகிறோம். அப்புறம் கடைசியில் நாம ரூபங்கள் எல்லாம் மித்யான்னு சொல்கிறது தானே, கிளியராக புரியணும். ஸோ பிரம்மன் சத்துன்னு கொடுக்குறார், அதுக்கப்புறம் மாயா வந்து நாமரூபம் கொடுக்கும். கிளிப்பு இருக்கின்றது, இன்னொன்று எடுக்கிறோம். ஓகே, இருக்கு மண் இருக்கு. ஓகே, இல்லை பாட் ஈஸன்னு சொல்லுங்க. அந்த ஈஸினஸ்ன்னு யார் கொடுக்குறாங்கன்னா, அது ஈஸி இருக்கு சார், அது நீங்கள் சார் அதை பார்த்து அவ்வளோப்பட ஈ அது இருக்கு. அப்புறம் இந்த இருக்கேன்னு இதுக்கு இருப்புதலுக்கு இது ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா நம்ம பாட்டுனே பார்க்குறோம், பாட்டு இருக்குன்றது இருக்குன்றதுன்னு பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கணும். இஸ் ஈஸ் மண்ணு இருக்கின்றது. அப்புறம் நாம ரூபம் வந்து ஜஸ்ட்டு மாயா கொடுக்கறது. ஆனால் நாம ரூபத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கும்? இல்லை. ஆனால் நம்ம ஹோல் லைஃப் இஸ் டிபெண்டிங் ஆன் தி இந்த ஜகத்து நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பிரம்மன் கொடுக்குறாரு, மாயா வந்து நாம ரூபங்கள் எல்லாம் கொடுக்கறது. ஆனால் நாம ரூபம் மித்யா, அது அதுக்கு அதுக்கு தானுக்கு அசல் அது எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் தான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது, இருப்புதல் தான் இருக்கு தவிர இந்த நாமரூபம் அசல் மித்யான்றோம், அதுக்கு தான் கல்பனை தான். ஸோ இந்த விதத்தில் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட், இப்போ இந்த மாயா பாட் என்ன பேர் வந்து அந்த மண்ணிலேருந்து வேறாக இருக்குமா? பிரம்மனு எக்ஸிஸ்டன்ஸ் மண்ணன்னு சொல்லிட்டோம், நம்ம பிரம்மன் மண்ணாகி போயிட்டார்ப்பா, புரியறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மண்ணுக்கு அதுதான் சொல்லணும். இந்த நாமரூபம் வந்து பாட் இல்லாம மண் இல்லாமல் குடம் அனேது நிற்குமா, இருக்குமா? அதுக்கு என்ன சொல்கிறோம், அதனால்தான் சரி மண் நான் வச்சுக்கிற குடம் நீ எடுத்துக்கிறோம் இல்லை, ஆபரணம் பற்றி கூட அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா. வித்தவுட் த கோல்டு நாமரூபம் ஆர்னமெண்ட் இஸ் நாட் தேர். ஸோ அதனால் மாயா வந்து எப்பவுமே பிரம்மனிலிருந்து வேறாக இல்லை, அது புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த நாமரூபம் அனேது விவகாரத்துக்கு யூஸ் ஆகிறது, இதில் ஜலம் பிடிச்சிக்கலாம், நம்ம குடிச்சிக்கலாம், எல்லாம் இருக்குது. பட் சத்தியம் என்னன்னா மண்ணு தான்,
அப்போ அதுக்கு அது நான் வந்து குடம் சின்னது பெருசு அது வந்து தங்கத்தினால செஞ்சது இல்லை இதனால செஞ்சது ஏதாவது சொன்னோம் அந்த பேர் சாரி நாமரூபம் சைஸு அதெல்லாம் நிற்காதே மண் அங்கே இல்லாமல் அதெல்லாம் நிற்காது. ஸோ அதனால் பிரம்மன்னு புட்டி மாயா எப்பவுமே தனியாக இருக்காது. அதனால் ஸோ இந்த இப்போ என்ன கன்க்ளூஷன் சொல்லணும்னு பாருங்கோ, மாயக்கு அஸ்தித்வம் கொடுக்கறதே பிரம்மந்தான். மாயக்கு அஸ்தித்வம்னு மாயனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போன்னு சொன்னால் விவகாரமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம், அது நாமரூபம் கொடுக்குறோன்னா அதுக்கு யார் அஸ்தித்வம் கொடுத்தாங்க? அஸ்தித்வம்னா எக்ஸிஸ்டன்ஸு, மாயக்கு ஒரு இருப்புதல்னு யார் கொடுக்குறாங்க? அது சத்தியம் இல்லை, பட் பிரம்மன் கொடுத்தாதான். பிரம்மன் ஊட்டி மாயா தனி இருக்க முடியாது. சரியா? இப்போ தான் இங்கே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லணும். இப்போ இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் பேசினதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, அப்போ என்ன சொல்லணும், மாயா மாயா பரிணாமி உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். எதுக்கு சொன்னோம் இப்போ இது? நான் மேலே என்ன சொன்னேன் ஆரம்பம், மாயாவும் ஜெகத் பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டி காரணம், பிரம்மமும் ஜெகத் சிருஷ்டி காரணம். பிரம்மனை வந்து சத்துன்னு கொடுக்குறாரு, மாயா நாமரூபம் கொடுக்கறது. அந்த நாமரூபம் கொடுக்கறது அனேது கூட ஏதோ கொடுக்கறது தானே, நமக்கு அதுதானே முக்கியமாக இருக்கு. அப்போ கொடுக்கறதுனால என்ன கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு சொன்னால் அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாயா இட் இஸ் ஆல்சோ கிவிங் மெட்டீரியல் காஸ், உபாதான காரணமாக இருக்குது, ஆனால் பரிணாமி உபாதான காரணம், இட் இஸ் நாட் பர்மனண்ட்டு, கீப் ஆன் சேஞ்ச் பரிணாமி. அப்படின்னா சவிகாரம் விகாரத்தோடு கூடி இருக்கிற சேஞ்சிங் பிரின்சிபிள், சேஞ்சிங் பிரின்சிபிள். அதனால் இப்போ மாயா கண்ணுக்கு உலகம் காணப்படுறது நம்ம காணப்பட்டோம் இல்லைன்னு சொல்லலை. மித்யான்னு சொன்னால் கூட என்ன, சாதகனுக்கு இது ரொம்ப சாலிடாக இருக்கு, சாதகனுக்கு சாலிடாக இருக்கு, என்னோடய வீடு உலகம் என்னோடய சரீரம் எல்லாம் சாலிடாக இருக்கு, ஓகே ஒத்துக்கிறோம். ஆனால் அது மாறிக்கொண்டு இருக்கிறதுன்னு ஒத்துக்குவியா? அப்போ நீ வந்து ஆமாம் சார் நான் பிடிச்சிக்கணும்னு ஒருத்தக்குள்ள அது போடுது சார், ஜலம் பிடிச்சிக்கணும்னு கங்கா கங்கா எங்கே இருக்குது அந்த ஜலம் போயிடுது, நான் கை வச்சுருக்கிறதுக்குள்ள கை வச்சிருந்தாலும் போகிறது மாறிக்கொண்டு இருக்குல்ல, அதை ஒத்துக்கிட்டாவே போதும் நமக்கு சத்தியம் என்னன்னு புரியும். ஸோ அதனால சேஞ்சிங் பிரின்சிபல் இருக்கு, மாயை இருக்கு, உலகம் காணப்படுது, ஆனால் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். ஜெகத் ஜாயதி கச்சதுன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ உபாதான பரிணாமி உபாதான காரணம் பிரம்மனுக்கு என்ன சொல்லணும், இதெல்லாமே டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் தான், ஒரு இடத்துல இங்கே பேசிட்டோம். பிரம்மனுக்கு மட்டும் ஸோ அவர் இப்படி தான் விகாரம் அதெல்லாம் அவருக்கு இருக்குமா அப்படின்னா இல்லை இல்லை. பிரம்மன் வந்து விவர்த்த உபாதான காரணம், மாற்றம் இல்லாமல் எப்பவுமே அப்படி இருக்கிறது, மண் எப்பவுமே அப்படி தான் இருக்கு. இது நான் உடச்சிட்டு இன்னொன்று பண்ணலாமே இன்னொரு ஷேப் பண்ணலாம், ஆனால் மண் எப்பவுமே இருக்கேன். இப்போ இந்த நாமரூபங்களை கொடுக்கறது தான் மாயா, அதனால தான் நம்ம நாமரூபத்துக்குள்ளே உளுந்து போகிறோம், ஆனால் எப்பவுமே இருக்கிற அந்த பிரம்மனை வந்து மறந்துடுறோம். ஸோ பிரம்ம வந்து விவர்த்த உபாதான காரணம் அப்படின்னா தன்னு தான் மாறாமே ஓகே அஸ்தித்வம் கொடுக்குறாரு, இல்லை மாயாக்கே அஸ்தித்வம் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஈஸி ஈஸி ஈஸினஸ்ஸாக இருக்கு இருக்கு இருக்க சத்தாவது மெட்டீரியல் காஸாக அவர் இருக்கார். ஆனால் அவிகாரித்துவ அவிகாரத்தையா விகாரமே இல்லை, மாறவே மாறாது. சரியா? ஸோ மாயாவுடைய அஸ்தித்வம் பிரம்மன் மேலே ஆதாரப்பட்டிருக்கு, ஆனால் பிரம்மனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அஸ்தித்வம் யாரும் மேலே ஆதாரப்படில்லை. ஓகே, அதனால இன்டிபெண்ட். ஓகே, ஸோ மேலே என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்தோம், உபாதி அனே வார்த்தை ஒன்று உபயோகப்படுத்திட்டோம். உபாதி அனே வார்த்தைக்கு டெரிவேஷன் மீனிங் என்ன தெரியுமா? உபாதீயத்தை இது உபாதம், உபாதீயத்தை இது உபாதானம்,
உபாதானம் அர்த்தம் காரணம் அர்த்தம் காரணம். ஸோ உபாதான காரணம் உபாதீயத்தே. இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், பிரம்மனை பற்றி மாயா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நடுவில் ஈஸ்வரன் ஒன்றும் இல்லை, அந்த மாயானே ஒரு கண்ணாடிக்குள்ளே அந்த டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு ரிஃப்ளெக்ஷனு பேர் ஈஸ்வரா டோட்டல். அது தனிய ஒரு சின்ன வேற இன்னொரு ரிஃப்ளெக்ஷனு, அந்த பெரிய ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள திரும்பி குட்டி 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 ரிஃப்ளெக்ஷன்ஸ். அன்றைக்கி அந்த மேகம் ஒன்று டிராயிங் போட்டோம் ஞாபகம் இருக்கு, இந்த பஞ்சதேசத்தில் மேகங்களுக்குள்ளே திரும்பி குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸு, அதுக்குள்ளே திரும்பி பல சூரியர்கள் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பிரம்மன் வந்து மொத்தமாக ரிஃப்ளெக்ட் மாயில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஈஸ்வரன் ஆகிட்டு. அப்போ அந்த ஈஸ்வரனுக்குள்ள இந்த செகண்ட் லைனுக்கு இப்போ 123வது ஸ்லோகத்தில் 2வது லைனில் அவயவங்கள்னு சொல்லிட்டே இருப்பாருங்கோ, அதுக்கு நான் வந்துட்டுருக்க டெஃபினேஷனுக்கு. அந்த ஒரு ஈஸ்வரனுக்குள்ள பெரிய சரீரம் ஈஸ்வரன், என்னது மொத்தம் ஜகத் சர்வம், எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவ அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா ஈஸ்வரன். அவ்வளோ பெரிய இதுக்குள்ள குட்டி 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 ஜீவர்கள், நிறைய ஜீவர்கள், குட்டி குட்டி ரிஃப்ளெக்ஷன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அன்றைக்கி சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸோ ஜீவாஸ் எல்லோரும் எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறோம், ஈஸ்வரனுக்குள்ளே தான். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் விஷன் வந்துச்சோ, நான் இவ்வளோ மொத்தமான இந்த பெரிய ரிஃப்ளெக்ஷனில் ஒரு குட்டி ரிஃப்ளெக்ஷன் தான். எப்படி சொன்னோம், அன்றைக்கி பெரிய ஜலராசி இருக்கு, அதில் வந்து நிறைய உரை, அந்த சிமெண்ட் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே ஒன்று இங்கே ஒன்று போடுறோம், இல்லை நிறையவே போடுறோம், ஒரு கணர் மாதிரி பண்ணுறோம். எதுக்குள்ளே பெரிய நதியிலையோ சமுத்திரத்துலேயோ. இப்போ என்ன வச்சு உரையில் இப்படி போட்டோம், இதிலும் ஜலம் இருக்கு, அதிலும் ஜலம் இருக்கு. ஓகே, சப்போஸ் இப்போது சமுத்திரம் மாதிரி அந்த உரையில் கிணறும் முனிங்கு போல கிணறு கிணறாக தெரியுது. ஓகே, சுற்றி இந்த நதியெல்லாம் அந்த ஜலம் தெரியுது. இப்போ மேலே நின்று சூரியன் பிரதிபலிச்சா பிம்பம் என்னாகும், இந்த குட்டி கணருக்குள்ளேயும் ஒரு பிரதிபிம்பம், அங்கேயும் ஒரே பிரதிபிம்பம், அங்கே மொத்தம் ஜலத்தில் ஒரு பிரதிபிம்பம் தான் இருக்கும். ஆனால் உள்ளே சின்ன சின்ன செப்பரேட் பண்ண இந்த குட்டி குட்டிக்குள்ளே குட்டி குட்டி பிரதிபிம்பம் நிறைய இருக்கும். தட்ஸ் வை என்ன சொல்லணும், இப்போது பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரா இஸ் ஒன், அண்ட் அதுக்குள்ள அநேக பிரதிபிம்பங்கள் ஜீவர்கள். ஸோ ஜீவாஸ் ஆர் மெனி ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஈஸ்வரா இஸ் ஓன்லி ஒன். இப்போ மேலே தகராறுல போச்சு இல்லை, ஈஸ்வர ஒன்னும் இல்லை, ஏன்னா மொத்தமாயாலும் ஒரே ஒரே பிரதிபிம்பம் தான். அந்த ஒரு பிரதிபிம்பத்துக்குள்ள இவ்வளோ குட்டி குட்டி நிறைய பிரதிபிம்பங்கள். ஏன்னா இப்போ ஜீவ கிளியராக இருக்கா, ஈஸ்வரா இஸ் கிளியர். ஸோ மாயா உபாதி பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரா, அவித்யா உபாதி சைத்தன்யம் அவித்யான்னு இந்த உரை போட்டிருக்க நடுநடுல ஜீவா. பட் தட் இஸ் ஆல்சோ வாட்டர், திஸ் இஸ் ஆல்சோ வாட்டர் ஒன்லி. அசல் உரைக்குள்ளே பிரதிபிம்பமோ மொத்தம் பிரதிபிம்பமோ காரணம் பிம்பம் பிரம்மம். இப்போ எங்கே ட்ராவல் பண்ணணும், இதுவும் நான் இல்லை அதுவும் நான் இல்லை, நான் அபி அதி நான். ஏன் அசல் அது இல்லாமல் இது எப்படி இருக்கும், இந்த ஜீவனுடைய பேச்சு சேலைகள் சிரிப்பான் அழுவான் எல்லாம், அசல் நான் எங்கே இருக்கு, வித்தவுட் தேட் வேர் ஐ ஆம் ஹவு கேன் பி நான் இருப்பேன்னு. ஒருவேளை எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஐ ஆம் ஆல்சோ தட் எக்ஸிஸ்டன்ஸ் ஓன்லி, தட் பிரம்மன் ஓன்லி. ஸோ இந்த விதமாக இந்த உதாரணத்தினால இப்போ புரிஞ்சிருக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஈஸ்வரன். ஸோ ஒரே ஈஸ்வரன் தான், ஜீவர்கள் நிறைய இருக்கணும். ஸோ இப்போ 2வது வரி
பார்த்துட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்ய அவயவ பூதைஹி, ஓகே, வியாப்தம் சர்வமிதம் ஜெகத்து. இங்கே பூதைஹின்னா ஜீவராசிகள், என்ன இதெல்லாம் அவருடைய அவயவங்கள் மாதிரி, த பார்ட்ஸ் ஆஃப் தி ஈஸ்வரா, வி ஆர் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி ஈஸ்வரா, ஓகே. So all these parts of my body is belong to this body only, no? All the cells of this body is belongs to this body. In bit, இதில் சில செல்ஸ் எல்லாம் இறந்து போகிறது, சில செல்ஸ் எல்லாம் பிறக்கிறது, ஆனால் இதுக்குள்ள பாடிக்குள்ள அப்படி ஈஸ்வரனே விஸ்வரூப விராட்டனே பாடிக்குள்ள, ஓ சோ மச் தோற்றம் ஹேப்பினிங். அப்போ எங்கே குழப்பம்? ஸோ வியாப்தம் சர்வமிதம் ஜெகத்து அஸ்ய அவயவ பூதைஹி, உண்மையாக இதுதான் சத்தியம். அப்படி சொல்லும்போது சமஷ்டி, நான் இப்போ கன்க்ளூட் பண்ணுறேன் அந்த செகண்ட் லைனுக்கு, சமஷ்டி பிரதிபிம்பஸ்ய அவயவ பூதைஹி வெஷ்டி அவயவ ஜீவா. தமிழில் சொல்லுங்க சார். ஓகே, மொத்தமாக சேர்ந்து மாயலோ ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் சமஷ்டி பிரதிபிம்பஸ்ய, அதுக்கு பல பல கிரணங்கள் வர மாதிரி அந்த கிரணம் போயிட்டு திரும்பி போ பாருங்கோ, இது கொஞ்சம் சென்சிட்டிவ். அந்த ஜலத்தில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படி ஜம்ப் ஆயிடுச்சு, ஜம்ப் ஆகும்போது இந்த பிரதிபிம்பம் இங்கே மெயினாக இருக்கே, இது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஏதாவது ஆகட்டும், புரியுறதா? இப்போ 10 ட்ராப்ஸ் அப்படி வந்தால் மேலே, அந்த ட்ராப் அங்கேருந்து இங்கே கீழே உள்ளத்துக்குள்ள ஸ்லோ மோஷனில் காட்டிட்டா இங்கே, பிகாஸ் திஸ் இஸ் ட்ராப், இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட். என்ன அதோட பார்ட்டு தான் இது, அங்கே ரிஃப்ளெக்ஷன் மாயாவுடைய பார்ட்டு தான் இது, மாயாவுக்கு ஜலம், ஜலத்தில் காணப்பட்ட பிரிம்ப. ஸோ மெனி ஆர் தேர் திக்காம், அப்படி உளுந்து போச்சு. எங்கே உளுந்து போச்சு? அதுக்குள்ள தான் ஈஸ்வரன் கூட உளுந்து போச்சு. இப்போ ஈஸ்வரன் தவிர அசலு வேறு பிரச்சனை இல்லை. அப்பா நிம்மதி. ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாம் அவருக்கு தான், எல்லாமே பிரச்சனை அவருக்கு தான், ஈஸ்வரனுக்கு. நான் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது ஆயிடுத்துன்னா எல்லாம் ஈஸ்வரன். அதுதான் பாருங்கள், அங்கே பக்தி கொண்டு வந்து ஈஸ்வர ஈஸ்வர சர்வம் ஈஸ்வரனுக்காக பண்ணுற. அதுதான் நாள் காலை வேதாந்தம் சொல்லாமே இங்கே ஈஸ்வரன் மட்டுமே வச்சுக்கிட்டு முதல்ல நீ ஜெர்னி பண்ணணும். அதுக்கு தான் கர்மயோகம் சொல்லும்போது ஈஸ்வரனை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து உபாசனைக்கு சொல்லும் போது ஈஸ்வரன் சொல்கிறோம், பூஜை. அண்ட் தென் யூ கீப் தி ஹோல் டே ஈஸ்வரா, நேச்சுரலி யூ வில் கெட் தட் நாலேஜ் ஆஃப் தி யூ ஆர் த பிரம்மன். ஆனால் இது பண்ணாமல் இங்கே சரி பண்ணிக்காமல் யூ கேனாட் ப்ரோக்ரெஸ் ஃபர்தர். வார்த்தைகள் சொல்லலாம், பிரம்மம் அதே சொல்லலாம், அது சொல்லலாம். ப்ராக்டிக்கல்லி ஆக்ஷன் ஆக்ஷன்லேருந்து இன்ஆக்ஷன்னு கவனிக்கக்கூடிய சக்தி வரணும். ஓகே, லேட்டாக வந்து அவங்களுக்கு வார்த்தை புரியாது. ஆக்ஷன், ரியாக்ஷன், ப்ரோஆக்ஷன், இன்ஆக்ஷன். ஓகே, மெடிடேஷன் பேசிட்டோம். இப்போது யூ வாண்ட் டு கம் ஃப்ரம் திஸ் ஆக்ஷன் டு த இன்ஆக்ஷன் ஸ்டேட், அகர்மணிச்ச கர்மய பஷேத், தென் யூ நீட் டு அகெயின் சாஸ்திர கைடன்ஸ், தென் ஒர்க் வில் பி ஓவர். ஸோ 123வது ஸ்லோகத்தில் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் 124 படிக்கிறோம். இதி ஸ்ருத்யனுசாரேண ந்யாயோ நிர்ணய ஈஸ்வரே ததா சத்ய விரோத ஸ்யாத் ஸ்தாவராந்தேஷவாதினாம். ஸோ இந்த விதமாக இப்போ நம்ம ஸ்ருதி சொன்ன மாதிரி அனுசாரேன, இது இன் திஸ் வே ஸ்ருதி அனுசாரேன, ஸ்ருதியில் சொன்னது இப்போ நான் விவரிச்சிட்டோம். அவர் மாயாந்து பிரகிருதி வித்தி மாயினந்து மகேஸ்வரன் சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் ஆல்மோஸ்ட் 55 மினிட்ஸ் உங்களை கூட பேசினதுக்கப்புறந்தான் ஒத்துக்கிறீங்களா? இப்போ என்ன என்ன ஒத்துக்கணும்? ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ணிட்டோம், ஒரே ஈஸ்வரன் தான், ஒரே பிரதிபிம்பம். ஓகே, ததா சத்திய விரோத, அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதும் ததா சத்தியன்னு படிக்கூடாது, அது ததா சதி
அவிரோதா இல்லைன்னா சத்தியம் சத்தியானிக்கு விரோதமாக போயிடுவேன். அங்கே கிராமர் பிரிச்சுக்கணும். ததா அதனால் சதி இது இந்த திருக்கோணத்தை நம்ம இப்போ ஆக்செப்ட் பண்ணிட்டா, எல்லோரும் இது புரிஞ்சுக்கிட்டா, எல்லோரும் பஞ்சதேஷ் கிளாஸுக்கு வந்தால் எப்படி சார் வருவாங்களோ என்ன, வரவங்களே ரெகுலராக வருது. ததா சதி என்னாகும், ஸ்தாவராந்த ஈஷவாதினாம், வேறு என்னென்னமோ பேசிட்டாங்களே, நான் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணுறேன், அந்த மூங்கில் மரத்துக்கு பூஜை பண்ணுறேன், குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறேன், ஸ்தாவராந்தேஷு வாதினாம், பரவாயில்ல அதனால்தான் பண்ணிக்கோ, ஈஸ்வரன் அதையும் கல், ஈஸ்வரன். ஆனால் இது புரிஞ்சுக்கிட்டு பண்ணல நீ எங்கே உளுந்து போயிடுவேன், அதான் சொல்கிறாரு. அப்படி ஸ்தாவராந்த வாதினு அது வாதிக்கிறவங்க இருக்காங்களே, அவிரோதா நோ கான்ட்ரடிக்டரி, நமக்கு ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கப்போ இது புரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒத்துக்கிறீங்களா எல்லாரும், ஈஸ்வரன் புரிஞ்சிச்சா, மாயா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இன்னும் புரியல என்ன, மாயா வந்து விடமாட்டேங்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன அர்த்தம், மாயா வந்து நடுவில் கடமை. அப்போ நீ பூஜை எல்லாத்தையும் பூஜை, பூமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு, எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணு, எவ்ரி திங் இஸ் ஈஸ்வர, ஈஸ்வரனுப்பா. அப்போ இப்போ நமக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குது, அத்வைத்துக்குன்னு ப்ராப்ளம் இல்லை, நமக்கு சர்வம் ஈஸ்வரமயமாக இருந்தீங்க, பிரம்மமயம் அப்புறம் விட்டுடுங்க, ஈஸ்வரன் தான். ஏன்னா ப்ராக்டிக்கல் இன்ட்ராக்ஷன் இஸ் வித் த வேர்ல்டு, வித் த பீப்புள், அங்கே அந்த பக்தி அனேது அந்த எலிமெண்ட் கொண்டு வந்தாச்சுன்னா ப்ராப்ளம் இல்லைன்றார். சரியா? அதுக்கப்புறம் ஸோ அதனால் இங்கே என்ன சொன்னார், நியாயன்றார் முக்க அதிவாரி, ஸ்ருதி அனுசாரேன நியாய, நியாயம் நிர்ணயம் பண்ணலாம், ஆனால் ஸ்கிரிப்சர்ஸ் அனுசாரமாக வச்சுக்கணும், நிறைய லாஜிக் வச்சக்கூடாது, லாஜிக்னு ஓரளவுக்கு தான். இப்போ லாஜிக் நம்ம உதாரணங்கள் எல்லாம் சொன்னது லாஜிக்கு தானே, அதுதான் லாஜிக்னு, என்னமோ வேறு நினச்சிக்காதுங்கோ. உதாரணத்தின்னு சொன்னோம் தெரியுறதே, ஏய் ட்ராப்லெட் வாட்டர் மேலே வந்தால் அதே திரும்பி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனால் திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் தட் ஓன்லி. அப்போ மொத்தம் மாயாவில் மொத்தம் ஈஸ்வரன்லோ பாகம்தானே ஜீவ, அதனால ஜீவ ஈஷையோ வேஷதி விதா சத்ஸ்வபாவத்தை வஸ்து கேவலம் வந்தார்ல. அப்படி இருந்தால் ஸ்ருதிக்கு அனுசாரமாக இந்த யுக்தி லாஜிக்கு வந்து ரெண்டு வகை, ஏன்னா யுக்தி பற்றி நியாயம், நியாயமான யுக்தி தான், ரெண்டு டைப் ஆஃப் லாஜிக். ஒன்று என்னென்னா சம்பாவிக யுக்தி, அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக்கு, அது சம்பவம் ஆகணும். எப்படி சாஸ்திரம் சொன்ன சப்த பிரமாணத்துக்கு கூட உன்னோட லாஜிக் வந்து சேர்ந்து கன்க்ளூஷன் கிளியராக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், சம்பாவிக யுக்தி. ஆனால் ரெண்டாவது இருக்கு நிச்சாயிக யுக்தி. இது ஃபஸ்ட் டைம் இந்த ரெண்டு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறது, இனிமேல் எங்காவது அப்புறம் வரலாம். நிச்சாயிக அப்படி என்ன, நெகட்டிவ். அதனால தான் யுக்தி லாஜிக் நிறைய பேர் படித்து எவ்வளோ பார்த்தோம், ரெண்டு கிளாஸ் வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸு, ஒருத்தனா ரெண்டு பேரா, எல்லோரும் யுக்தி ஏதோ எடுக்கிறான், சாஸ்திரம்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறான், யுக்தின்னு நிறையா உபயோகப்படுத்துகிறான், அதெல்லாம் வந்து நிச்சாயக யுக்தினா கன்க்ளூஷன் கொடுக்காத, முடிவு பண்ணாத. ஆனால் சம்பாவிக யுக்தி அல்டிமேட்லி ஸ்ருதி சொன்னதுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நா பரஹ அனேது அது உனக்கு எட்டணும். அப்புறம் ஸ்ருதி சொன்னது ஒத்துக்க மாட்டேன், அப்போ போயிட்டு வா, தட் இஸ் நாட் அலௌட். அதுதான் உடனே சொன்னார் 24வது ஸ்லோ 123க்கு அப்புறம் இக்கே சொல்கிறார், ஸ்ருதி அனுசாரமாக பண்ண சொல்கிறார். அது சொல்லியதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இது இப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, மாயாவோட அசோசியேஷனோட இந்த எப்படி இந்த ஈஸ்வரன் உருவாக்கிட்டார் இந்த ஜகத்தினை அப்படின்னு சொல்லி மாயா ஸ்வரூபத்தினை நிர்ணயம் பண்ண போகிறாரு. ஆனால் நான் நிறைய இன்றைக்கே பேசியிருக்கேன், உங்களுக்கு வரப்போகிற ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப சுலபமாக புரியும். ஆனால் இப்போ கன்க்ளூட் பண்ணும்போது வேறு ஸ்லோகத்துக்கு போகல, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாயா பற்றி ரெண்டே நிமிஷம் பேசுவேன், ஏன்னா இது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் நான், முதல்ல இது இல்லை, இது அன்றைக்கு கூட ஒரு வாட்டி காட்டிட்டேன். ஸோ இப்போது ஒன்று மொத்தம் இது பிரம்மனாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சைத்த சமஷ்டி பிரதிபிம்ப சைத்தன் ஈஸ்வரனாக எடுத்துக்கோங்க பரவாயில்ல,
ஓகே. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்க. அங்கேருந்து வந்துச்சுன்னா அதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை இல்லை. ஸோ எப்படியாவது எடுத்துக்கணும். இப்போதைக்கு இது ஈஸ்வரன் எடுத்துக்கிறோம், ஈஸ்வரன். ஓகே, ஈஸ்வரன்னா என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மமே தான் இப்படி பூர்ணமாக இருக்கிற பிரம்மன் வந்து என்ன பண்ணுவார், மாயா கிட்ட வந்துட்டு கமான் வில் பிகம் மெனி. ஓகே, எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொன்ன உடனே டேன் டு டேன்னு அப்புறம் இங்கே வந்துடும். வந்த உடனே என்ன டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே எட்டாகி போச்சு. எட்டுக்கு பேர் மாயா, வளைஞ்சு வளைஞ்சு இப்படி இருந்தேன். ஆனால் எங்கேயுமே போகல பாருங்கோ, இது போய் அதில் ஜாயின் ஆகிறது, அது போய் இதில் ஜாயின் ஆகிறது. வேண்டாவா, சும்மா விட்டுடு, திரும்பி பிரம்மந்தான் இருக்கிறது, எப்பவுமே பிரம்மந்தான். இப்போ என்னுடைய இது என்னென்னா, இது நான் இதுக்கு மேலே இன்னும் வளர்க்க முடியாது. இப்போ இந்த மேலே இருக்கிற ஜீரோ ஒன்று காணப்படுறத, அது ஜீரோவாக அது இருக்கு. இப்போ அதையும் கூட இன்னும் திருப்பிட்டு என்ன வச்சுக்கோங்க, கீழேதையும் திருப்பிட்டு என்ன வச்சுக்கோங்க, அதையும் திரும்பி ட்விஸ்ட் பண்ணிட்டேன், பண்ண முடியாது இதில். அதனால தான் நான் இங்கே வேறே பண்ணிட்டு வந்தேன். பாருங்க, இப்போ ஒன்று எட்டு எட்டாக எடுத்துக்கோங்க, பூர்ணமாக எடுத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க, எட்டாக எடுத்துக்கோங்க. ஒன்று சின்னதாக இருக்குது சார், கட் பண்ண தெரியல உங்களுக்கு, இல்லை வேணுமனே அப்படி பண்ணிட்டேன். இப்போ சின்னதாக இருந்தால் என்ன, வெருஷாக இருந்தால் என்ன, மொத்தம் அது பூர்ணமான அதோட கனெக்ட் இருக்கா. இப்போ இந்த கனெக்ஷன் கூட இம்பார்ட்டண்ட் தான். அது எத்தனை ஜீவர்கள் ஆனாலும் சரி, எத்தனை ஆனாலும் சரி, அது எல்லாம் கனெக்டாக இருக்கா இல்லையா, அதுதான் க்வெஸ்சன். இந்த எட்டு மட்டும்தான் எப்பவுமே கனெக்ட் ஆகியே இருக்கும். வேறு எந்த லெட்டரு நீங்கள் எடுத்துன்னா அது இழுத்துடும் ஏதோ ஒரு பக்கத்துக்கு. எட்டு கூட நமக்கு முக்கியம் இல்லை, அந்த பூஜ்யம் தான் நமக்கு முக்கியம். பூஜ்யமே எட்டாக காணப்பட்டது, பிரம்மமே வளைஞ்சு எட்டாக காணப்பட்ட மாயா கூட சேர்ந்துட்டார்னு அர்த்தம். சரி, எல்லாம் ஒயிட் எதுக்கு, ஓ பல வெரைட்டி சார், கலர் கலராக இருக்குன்னு. ஆ இருக்கட்டும், ஸோ வாட், மொத்தம் பேப்பர் தானே, மொத்தம் பிரம்மம் தானே, பிரம்மமே ஈஸ்வரனாக இருக்கட்டும், பிரம்மனே ஜீவனாக இருக்கட்டும். கோ பேக் டு யுவர் ஹோம் அண்ட் ஹாவ் லஞ்ச் சார். லஞ்ச் எப்பவுமே சாப்பிட்றோம் சார், பிரம்மன் கிட்ட தான் போகணும். போயாச்சு, பிரம்மனை கிட்ட போயாச்சு. ஓகே, புத்தியில் இது புரிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மிச்சம் வேலையில் பண்ணிக்கோ. முதல்ல உத்தரப்பிரதேஷுக்கு வேண்டிய வேலை கொடுத்தாச்சு இங்கே கம்ப்ளீட்னா, அப்புறம் மத்திய பிரதேஷுக்கு வேலை கொடுத்துரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் சத்.